இன்னைக்கு 10 கிலோ ஓமீன் வாங்கி கார சாரமா மசாலா தடவி ஃப்ரை பண்ணி ருசி சாப்பிடுவோம். வீட்டில் ஒரே ஒரு வெங்காயம் தத்துவேடா. அது வெட்ட முடியாத கீரல் போட்டு முடிச்சிட்டோம், மசாலா தடவத்துக்கு ரெடியா இருக்கு. மிளகாய் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள் நல்லா கலண்ணா. சும்மா கசங்க அப்படியே கார சமம் பக்கவா இருக்கணும். வாசல கும்புன்னு தூக்குதுண்ணா. அப்படியே சாப்பிடலாமா? அப்படியே ஒரு முண்டத்தை வாயில வச்சு வச்சு எல்லாமே கட்டுக்குதா? எல்லாமே கட்டுக்குது. சத்தியம் பயங்கர டேஸ்ட் பண்ணிட்டான். என்ன சொல்ற? மீன் சாப்பிடியா? மீன் சாப்பிடு. ஏதுடா உங்களுக்கு மாம்பழம் பாய் எங்க என்ன மோசடி வந்து நாலு மாங்க தண்ணி ஊற்ற செம்ம டேஸ்டாக இருக்குமாங்க. இதெல்லாம் பேச முடியாது, செம்ம டேஸ்ட்டா. எங்க மரத்து காயே இது சாப்பிடும் போது பேசின வாயில் ஓட்டாது முடியும், வயிற்று ஓட்டாது. இப்போ அடுப்பை தேய்க்க போறோம். புது தவ வாங்கியிருக்கோம், புது தவையில் சில துருவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லி வெங்காயம் யூஸ் பண்ணி நல்லா தேய்க்கும்.
தவா நல்லா காஞ்சிச்சுப்பா. இப்போ எண்ணெய் ஊத்தி போறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மீன் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வா மீனே பயங்கரமா பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கும் போதே நாக்குல எச்சி ஊறுது. கார சரமா இருக்கு. ருசி சாப்பிட போறோம்.
கார சம்ப பயமா இருக்கு. அடி தூள். ஆஹா ஓஹோ, மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்குது.